நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானே சர்வசக்திகளும் கொண்டவன். உன் தந்தையான என்னை எதிர்க்க எந்த சக்திக்கு துணிவிருக்கும்? என் புதல்வியான சதிக்கு சதிச்செயல் புரியாகிலத்தில் எந்த சக்திக்கு தைரியம் வரும்? நடக்காது. அது யாராலும் இயலாத விஷயம். பிறகு சிவனும் அவரைச் சேர்ந்தவர்களும் ஏன் என்னை நிந்திக்கிறார்கள்? மிருதுவான உன் மனதில் சஞ்சலம் உள்ளது. சதி செய்து என் மகளை நிர்கதியாக்க எண்ணுகிறார்கள். நான் மிகவும் குழம்பியுள்ளேன் தந்தையே. நான் அதை அறிவேன் மகளே. மயானத்தில் வாழ்கிறவன் சதி செய்து உன்னை குழப்ப முயல்கிறான் இல்லையா? அதன் காரணம் என்ன? குழப்பத்தை உனக்கு உருவாக்கி அவன் என்னை நிந்திக்க எண்ணுகிறான். உனக்கு சக்தி இருந்தால் அந்த நெற்கதிரை அகற்று. சதி, இன்னமும் பயப்படுகிறாயா? இனி எனக்கு எந்த பயமும் இல்லை தந்தையே. ஆனால் நடக்கும் இந்த நிகழ்வுகளுக்கு முடிவென்பது எப்பொழுது? விரைவில். அவனுடைய எண்ணம் அவன் விரித்த வலையில். நீ சோர்வடைந்து விழ வேண்டும். அது என்றும் நடக்காது. நீ அவனது வலையில் விழமாட்டாய் என்று எப்பொழுது அவனுக்கு புரிகிறதோ அன்றே சூழ்ச்சிகள் அனைத்தும் வீழ்ச்சியை தரும், முடிவும் வரும். விளங்கவில்லையா? நினைவிருக்கிறதா, அன்று ததீசியின் ஆசிரமத்திற்கு நீ விரும்பித்தான் சென்றாயா மகளே? ஏதோ ஒரு சக்தி உன்னை வசீகரிப்பது போல் உனக்கு தோன்றவில்லையா? அது சிவனின் முதல் சூழ்ச்சி. தத்தீசி ஏதேதோ வார்த்தைகள் கூறி உன்னை பிரம்மையில் ஆழ்த்தினான். உன் தந்தையின் மானம் காக்கப்பட வேண்டுமென்றால் சிவலிங்கத்தை ஸ்தாபித்துவிடு என்று தத்தீசி உன்னிடம் அறிவுறுத்தினான். சிவலிங்கம் இங்கு இருந்தால்தான் சிவன்புறம் நீ ஈர்க்கப்படுவாய் என்று அவன் சதித்திட்டம் தீட்டினான். செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்து கொண்டிருந்தாய். உன் மனம் சஞ்சலம் அடைந்துள்ளது என்று அவன் அறிந்தான். அதை பயன்படுத்திக் கொள்ள எண்ணினான். ஆகையால் வசீகர சக்தியைக் கொண்டு உன்னை வேதனை எனும் வேள்வியில் விழ வைத்து என்று வேடிக்கை பார்க்கிறான். அவனது வலையில் விழுந்த அபலையான நீயும் உனது சுய புத்தியை இழந்து தவித்தாய். விஷ்ணுவின் உயர்ந்த நாமத்திற்கு பதிலாக மயானவாசியின் பெயரை எழுதினாய்.
நந்தி தேவன் இங்கு வந்திருந்தது சிவனது சூழ்ச்சிதான் என்று இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும். சரிதானே? தம்முடைய வார்த்தைகளை ஒப்புக்கொள்கிறேன். இதுவரை அந்த வசீகர வலையில் விழுந்திருந்தேன், மடமையில் உழன்றிருந்தேன், உண்மை அறியாமல் வாழ்ந்திருந்தேன். இது ஒரு மாய வலை என்பது தெரிந்திருந்தும் எவ்வாறு விழுந்தேன்? நல் வழி காட்டி விட்டீர்கள், அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள். நான் இன்று முதல் அவருடைய அந்த வசீகர வலையில் அகப்பட மாட்டேன். பேதை மனதை கொண்டு இனி மேதையான உங்களுக்கு இவ்வாறு வேதனை அளிக்கிறார் என்று பார்க்கிறேன். அமைச்சரே, ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுங்கள். ஆனால் அதற்கு முன்பாக ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி தேவேந்திரன், சந்திரன் மற்றும் சப்த ரிஷிகளோடும் விரிவாக விவாதிக்க வேண்டியது அவசியம். ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் மேலான முடிவு ஒன்று எடுக்கப்படும். என்ன எண்ணுகிறாய்? அனுகூலமான நேரம், நல்ல வேளையாக குறுக்கிடுவதற்கு நந்திதேவன் இல்லை. இன்று நாம் மகேஸ்வரர் இடத்தில் மனமாற அளவலாவ நேரம் கிடைத்திருக்கிறது. மனதோடு அளவலாவுவதா? என்ன உளறுகிறாய்? அதே உடனே ஈஸ்வரர் இடத்தில் ஆற அமர பேசுவோம் என்கிறேன். ஆற அமருவதா? சரி, ஏதோ ஒன்று விடு, வா செல்வோம், வா செல்வோம். மகாதேவா, மகாதேவா, சிறிது நாட்களாக இந்த நந்தி தனது வேலையில் கவனம் செலுத்துவதே இல்லை. அதோ பாருங்கள், நீங்க பாருங்கள், எங்கு பார்த்தாலும் அவர் கொண்டு வந்திட்ட தாமரை மலர் தான் இருக்கிறது. எதற்காக இவ்வளவு தாமரைகள் இங்கே? இது நந்தவனமா இல்லை தாமரை குளமா என்று தங்களுக்கே தோன்றுமே. உண்மைதான், உண்மைதான். உன்னுடைய வார்த்தையில் எவ்வித தவறும் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இப்பணியால் கைலாயமே கலையிழந்தது போல் தெரிகிறது. அந்த இடத்தில் யார் இதையெல்லாம் கொண்டு வர சொன்னது? நாம இருந்திருந்தால் இதையெல்லாம் சரியான இடத்தில் வைத்திருப்போம் அல்லவா? ஆமாம், ஈஸ்வரர் அவர்கள் கைலாயத்திற்கு ஸ்திரீ வருகை வேண்டாம் என்று கூறிய நந்தி ஏன் அதை பற்றியே பேசுகிறார்? அதன் காரணம் எமக்கும் புரியவில்லை மகாதேவா. நந்தி என் மீது அதிக அன்பு கொண்டவர். பிறகு நாங்களும் கொண்டுள்ளோம். அப்படி என்றால் நாங்கள் அன்பில்லாதவர்கள் என்று கூறுகிறீர்களா? தங்கள் மீது எங்களுக்கு அன்பில்லையா? நிரம்ப உள்ளது, ஆகையால் தான் இருவரும் என்னிடம் உள்ளீர்கள். நானும் உங்கள் அனைவரிடத்தில் சமமான அன்பை பொழிகின்றேன். உங்களுக்கும் நந்திக்கும் இடையில் நான் பாரபட்சம் பார்ப்பதில்லை. உண்மைதான் பிரபு.
பிரபு, எங்களோடு தாங்களும் மயானத்திற்கு வருகிறீர்களா? அங்கு சென்றால் நேரம் போவதே தெரியாது. அகோரிகள் வேறு காத்திருக்கிறார்கள். விரைவில் நான் அங்கு வருவேன், காத்திருங்கள். ஆகட்டும் பிரபு. இவ்விருவரும் மீண்டும் வந்துவிட்டார்களா பிரபு? தாம் கிரகஸ்தனாக மாறுவதை இவ்விருவரும் விரும்பவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நந்தி, இவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. இகவர சுகங்கள் கொண்ட அந்த வாழ்வினை நான் விடுத்து பல காலங்களும் கழிந்து விட்டது. என்றும் விலகியே இருக்க எண்ணுகிறேன். சதி, இப்போது உன் மனம் அமைதியடைந்ததா? தந்தையின் அன்பை என்னிடம் இருந்து பிரித்து தவறு செய்த அவர்களை வாழ்வில் என்றும் நான் மன்னிக்க மாட்டேன். வசீகரிக்கப்பட்டேன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த பிரம்மை, அந்த கனவு, இதுவரை நிகழ்ந்த அனைத்து நிகழ்வுகளிலிருந்தும் ஒரு விஷயத்தை மட்டும் ஊர்ஜிதமாக எண்ணியிருந்தேன். யாரோ மனதளவில் என்னால் ஈர்க்கப்பட்டார்கள் என்று எண்ணினேன். பிறகுதான் உண்மையை நான் அறிந்தேன். அனைத்தும் ஒரு மாயவலை. என் எண்ணத்தோடு அவர்கள் விளையாட எண்ணினார்கள். புரியாத நானும் தவற இழைத்தேன். சத்தி, பிரஜாபதி தக்ஷனின் மகளாக இருந்தாலும் தவறிழைப்பது மனித இயல்புதானே? ஆனால் தவறு என்று தெரிந்த பிறகு அதை புரிந்து கொண்டு திருத்திக் கொள்வது நல்லது. பிரஜாபதியின் புதல்வியான உன்னிடம் அக்குணம் உள்ளது. அதை நீ செவ்வனே செய்தாய். பிறகு ஏன் இந்த வருத்தம்? நான் பிறகு வருகிறேன். Thank you.
முந்தன